லங்கா ஃபோர் யூடியூப் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இதுவரைக்கும் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த ஜங்கி வாசுதேவ் பற்றிய பலரும் அறியாத உண்மைகளும் சர்ச்சைகளும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் ஆக கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் அதாவது பிறப்பால் ஜெகதீஷ் வாசுதேவ் என பெயரிடப்பட்ட ஜங்கி வாசுதேவ் பிறந்தது கர்நாடகத்தின் மைசூரில் இவரது பெற்றோர் மருத்துவர் வாசுதேவ் மற்றும் சுசீலா ஆவார் இவருடன் பிறந்தவர்கள் இரண்டு சகோதரிகள் மற்றும் ஒரு சகோதரர் இவரது தந்தை இந்திய ரயில்வே துறையில் கண் மருத்துவராக பணியாற்றியதாக கூறப்படுகிறது இவரது பணியிட மாற்றங்களால் சிறு வயதிலேயே பல ஊர்கள் மாறி மாறி வாழ்ந்துள்ளார் ஜாக்கி வாசுதேவ் சிறுவயதில் இருந்தே ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதிலும் அது குறித்து ஆராய்வதிலும் அதிகம் கவனம் செலுத்தியுள்ளார் ஜாக்கி சிறுவயதில் காட்டுக்குள் பயணிப்பதில் பேரார்வம் கொண்டவர் ஜாக்கி என்று கூறுகின்றார்கள் அங்கேயே பல மணி நேரங்கள் செலவு செய்து விலங்குகளை கண்காணிப்பது பாம்புகளை பிடிப்பது போன்றவற்றை விருப்பத்துடன் சுட்டித்தனமாக செய்துள்ளார் ஜாக்கி தனது பதினோராவது வயதிலேயே யோகா மீது ஆர்வம் கொண்டிருக்கிறார் ஜாக்கி சிறு வயதிலேயே மல்லி தி ஹல்லி ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிஜியிடம் அறிமுகமாக இருக்கின்றார் இந்த சுவாமிஜி தான் இவருக்கு யோகா மற்றும் இதர பயிற்சிகள் அளித்தவர் என்றும் அறியப்படுகிறது பள்ளி படிப்பு முடித்த பிறகு மைசூர் பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலம் பயில சென்றுள்ளார் ஜாக்கி கல்லூரி காலத்தில் தன் ஜாக்கிக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டுவதிலும் பயணங்கள் மேற்கொள்வதிலும் ஆர்வம் பிறந்துள்ளது தனது நண்பர்களுடன் சேர்ந்து நீண்ட தூர பயணங்கள் மேற்கொண்டுள்ளார் ஜாக்கி கல்லூரி படிப்பை முடித்த பிறகு தொழிலதிபர் அவதாரம் எடுத்துள்ளார் ஜாக்கி இவருடைய ஸ்மார்ட் மற்றும் ஹார்ட்வொர்க் தனது வேலையில் குறுகிய காலத்தில் சிறந்த உயரத்தை அடைய உதவியுள்ளது கோழிப்பண்ணை செங்கல் தொழிற்சாலை போன்ற தொழில்களை தனது இருபதுகளில் செய்துள்ளார் ஜாக்கி ஆனால் திடீரென ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் மதியம் இவர் தனது வாழ்வில் ஒரு மாற்றம் உணர்ந்ததாகவும் அப்போதுதான் ஆன்மீக உணர்வு அதிகரித்ததாகவும் இவர் கூறியதாக தகவல்கள் அறியப்படுகின்றன அப்போது ஜக்கி சாமுண்டி மலையில் இருந்ததாகவும் ஏறத்தாழ நான்கரை மணி நேரம் அங்கேயே இருந்து ஆன்மீகத்தை உணர்ந்ததாகவும் கூறுகிறார்கள்

இவர் ஊதியமோ பீஸ் என எதுவுமே வாங்கியது இல்லையா தனது கோழிப்பண்ணை வியாபாரத்தில் இருந்து வந்த பணத்தை வைத்துக்கொண்டே செலவு செய்து வந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் ஜக்கி தனது ஈசா யோகா மையத்தை உருவாக்கினார் இது லாபமற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்டது இங்கே அனைவருக்கும் யோகா பயிற்றுவிக்கப்பட்டது இந்த மையம் கோவையில் இயங்கி வருகிறது சில வருடங்களிலேயே யோகா மையம் என பிரபலமாக ஆரம்பித்தது இவரிடம் யோகா கற்றுக்கொள்ள இந்தியா மட்டுமன்றி அமெரிக்கா இங்கிலாந்து சிங்கப்பூர் கனடா மலேசியா சீனா மற்றும் ஆஸ்திரேலியா என பல வெளிநாட்டவர்களும் வர ஆரம்பித்தார்கள் ஏஆர்ஆர் ஆர் என்ற ஸ்கீம் மூலம் ஏழை மக்களின் ஆரோக்கிய மேம்பட திட்டங்கள்

இருக்கமானவர்கள் கூறுகின்றார்கள் ஜக்கி மாசு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவரது பிஜிஎச் ப்ராஜெக்ட்காக இந்திரா காந்தி பரிவர்த்தன புஷ்கர் விருது அளித்துள்ளனர் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்தியாவின் முதல் நூறு சக்தி வாய்ந்த நபர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருந்தார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு என்ற பிரிவில் இவரது பெயர் இடம்பெற்றிருந்தது ஜக்கி மாசுதேவ் விஜயகுமாரி என்கிற விஜய் என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு திருமணம் செய்தார் இவருக்கு ராதே என்ற மகளும் இருக்கிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இவரது மனைவி திடீரென மரணம் அடைந்தார் அப்போது பெங்களூருவில் இவர் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது பின்னாளில் இந்த வழக்கு கோவைக்கு மாற்றப்பட்டது இதில் தமிழகத்தில் முக்கிய கட்சியை சேர்ந்த நபர் ஒருவர் ஜக்கீஸ் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று கோபமாக பேட்டி அளித்துள்ளார் என்ற பதிவுகளும் இருக்கின்றன குற்றம் செய்ததாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதால் இந்த வழக்கு மூடப்பட்டது ஆனால் இந்த வழக்கு யாரேனும் அழுத்தம் கொடுத்து முடிக்கப்பட்டதா அல்லது இந்த வழக்கை யாரோ ஒருவர் பின்னாடி இருந்து அழுத்தம் கொடுத்ததால் போடப்பட்டதா என்பதற்கு இதனால் வரை பதில் எதுவும் இல்லை வழக்கு தொடரப்பட்ட எட்டு மாதங்களில் கோவை போலீசார் போதிய ஆதாரமும் குற்றம் செய்ததாக கூறிய சாட்சிகள் இல்லை என்பதாலும் வழக்கை மூடினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அவரது மனைவி இருந்த பிறகு ராதே ஒரு பயிற்சி பெற்ற பரதநாட்டிய கலைஞரும் ஆனார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இவர் ஜாக்கியின் ஆசிரமத்தில் உள்ள சந்தீப் நாராயண் என்ற பாடகரையில் திருமணம் செய்து கொண்டார் இதுபோன்ற ஏனைய ஆன்மீகம் சார்ந்த வரலாறுகள் சார்ந்த செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் சேனல் ஊடாக